ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார்ட் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய் பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஜெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 பகவதி படம் மூலமாக தான் அறிமுகமானார். அப்போவே நம்ம பாதி பேருக்கு அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அது காரணம் அவரோட இன்னசென்ட்டான நடிப்புன்னு சொல்லலாம். இதுக்கடுத்து சென்னை 28, சுப்பிரமணியபுரம், எங்கேயும் எப்போதும், கலகலப்பு டூ, இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்டான படங்கள் தான். இதன் மூலமாக தான் நம்ம ஜெய் வந்து தமிழ் திரையுலகத்தில் தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சார். அதுலேயும் முக்கியமாக அவரோட இன்னசென்ட்டான பேச்சு நடிப்பு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ராஜாராணி படத்தில் பார்க்காதவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வாவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருந்தார். அதுவும் இல்லாமல் கேப்மாரி படம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 25th மூவியாக அமைஞ்சது. இந்த படத்து இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ், சென்னி துணிக்க, பாச்சின் மூணு படங்கள் வச்சுருக்காரு. இதுக்கடுத்து இவரோட கவனத்தை வந்து வெப்சீரியஸ் பக்கம் திருப்பியிருக்காரு. வெப்சீரியஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் அறிமுகமாகிற வெப்தொடர் வந்து கார்த்திக் சுப்ராஜோட உதவி இயக்குனரான ஷாருகிஷ் தான் இயக்குறாரு. வெப்தொடரில் ஜெய்க்கு ஜோடியாக ஓமை கடவுளை அப்படிங்கிற படத்தில் நடித்த வாணி பூஷன் தாங்க. இந்த வெப்தொடர் வந்து கார்த்திக் சுப்ராஜை தயாரிக்கிறாரு. ஆல்ரெடி வாணி பூஷனோட அப்டேட்டில் நம்ம பார்த்துருந்தோம், வாணி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜோட தயாரிப்பில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார் வந்து ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு குவஷன் மார்க் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல தாங்க ஜெய் ஃபில் பண்ணிட்டாரு. ஜெய் தாங்க வந்து நம்ம வாணி பூஷனுக்கு ஜோடியாக இருக்காங்க. வாவ், ரெண்டு பேர் ஜோடியும் ரொம்பவே சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெண்டு பேரோட ஜோடி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.